சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 6ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 24ஆம் நாள் தசமி இன்றைக்கு. இன்று காலை 9:24 முதல் நாளை காலை 7:13 வரை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 9:00 முதல் 10:30 வரை. குளிகை 6:00 முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3:00 வரை. மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சந்திரன் கேது, மகரத்தில் குரு சூரியன் சனி சுக்கிரன் புதன். சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். முடிந்தால் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்து வாருங்கள். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான தேடல் உண்டாகும். உறவினர்களால் சுப விரயங்கள் ஏற்படும். பணி தொடர்பான புதிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய, நீங்கள் நினைத்தது போல் வேலை கிடைக்கும். தினக்கூலி தொழிலாளர்கள், வேளாண் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நீங்கள் நினைத்த ஒன்று இன்று நிறைவேற வாய்ப்புள்ளது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பார்த்த தனவரவுகளில் காலதாமதம் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது நிதானம் வேண்டும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வை காண முயற்சிப்பீர்கள். மனதிற்கு விருப்பமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். புண்ணிய யாத்திரை செல்லக்கூடிய ஒரு நாளாக இது தென்படுகிறது. மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இன்று நடைபெற வாய்ப்புள்ளது. ரிஷபராசி அன்பர்களினுடைய மகளோ மகனோ இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக இது தென்படுகிறது. ஆகவே பயம் வேண்டாம், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்துவிடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகி விருப்பங்கள் நிறைவேறும். மிதுன ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத உதவிகளின் மூலம் மேன்மை உண்டாகும். தாய் வழி உறவினர்களின் ஆலோசனைகளில் பொறுமை வேண்டும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக இது தென்படுகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி அன்பர்களே,
மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமான புதிய நட்புகள் உண்டாகும். வர்த்தகங்களில் மந்திரமான தனலாபம் கிடைக்கும். பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். தொழில் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். நீங்கள் நினைத்த காரியம் இன்று கைகூடும். கடகராசி அன்பர்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில். ஆகவே ப்ரமோஷன் கிடைக்கிறதற்கு கடகராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ராமபிரான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். கடகராசியில் பெண் பிள்ளைகளாக இருந்தால் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது அவசியம். விட்டு கொடுத்து போகணும். கடகராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இல்லை என்றால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள் எல்லாம் வந்து போகும். ராமர் வழிபாடு உத்தமம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 4. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். சிம்மராசி என்பர்களே, வாகன பயணங்களால் லாபம் உண்டாகும். தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு மேன்மை அடைவீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். ஆகாய மார்க்க பயணங்களால் தொழில் முறையில் உள்ளவர்கள் புகழப்படுவீர்கள். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும். வெளியூர் பயணங்கள் ஏற்படும். பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் மிகப்பெரிய மாறுதல்களை நீங்கள் அடைவீர்கள். உங்களை தேடி சில வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும். அதை சிம்மராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவ மணிகள் மிக முத்தாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 2. சில சில சங்கடங்கள்லாம் வந்து போகும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். விட்டு கொடுத்து செல்வது சாலச் சிறந்தது. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். கன்னியாராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான பணிகளில் புதிய முயற்சிகளை செய்வீர்கள். மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கும். எதிர்ப்பாளின மக்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். தினக்கூலி தொழிலாளர்கள், தச்சு வேலை செய்பவர்கள், வாகன ஓட்டிகளுக்கெல்லாம் ஒரு பிரமாதமான நாளாக இது தென்படுகிறது. ஒரு மிகப்பெரிய ஏற்றமெல்லாம் கிடைக்கும். ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தன வரவு திடீரென்று ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். துலாம் ராசி என்பர்களே, நண்பர்களுக்குண்டான சில மனோபாவங்கள் மாறுபடும். நட்பு நிலை மேலோங்கும். தந்தையின் ஆதரவால் சுபவிரயங்கள் ஏற்பட்டு தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். தொழில் முனைபவர்கள் வேலையாட்களிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமை வேண்டும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புரிந்து கொள்ளுதல் அவசியம். துலாம் ராசி என்பர்கள் புரிந்து கொள்ளாமல் எதையாவது பேசிவிட்டு பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வார்கள். இந்த ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். சில பேருக்கு இடமாறுதல்கள்லாம் ஏற்படும். வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய சில வாய்ப்புகள் எல்லாம் துலாம் ராசி என்பர்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு கைமேல் பலன் உண்டு. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். விருச்சிகராசி என்பர்களே, மற்றவர்களை விமர்சனம் செய்வதை தவிர்க்கவும். வெளியூர் தொழில் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும். உடைமைகளில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது சாலச் சிறந்தது. மனதில் புதிய எண்ணங்கள் தோன்றும். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். விருச்சிகராசி என்பர்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகப்பெரிய அவசியம். ஏன்னா விருச்சிகராசி என்பர்கள் சில இடங்களில் என்ன பேச வேண்டுமோ அதை பேசாமல் தேவையற்ற விஷயங்களை பேசி கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லது. விருச்சிகராசியிலே பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு பொறுமை வேண்டும்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். தனுசு ராசி அன்பர்களே, அறச் செயல்களால் கீர்த்தி உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் சுபச்செய்திகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். பொது பணியில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். தொழில் தொடர்பான முதலீடுகளில் கவனம் வேண்டும். எண்ணங்களில் மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் ஏதாவது பிளாட் வச்சுருந்தீங்கன்னா இப்போ அந்த பிளாட்டு சேல்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் அதற்கு உண்டான தொகையை பெற்று அந்த இடத்தை விற்று விடுவீர்கள். ரொம்ப நாளாக விற்காத இடம் இன்றைக்கி விற்றுறோம், அதனால் உரி பண்ண வேண்டாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு பிரகாசமான நாள். மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, விவசாயிகளுக்கும் தானியங்களை விற்பவர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் சேமிப்புகள் அதிகரிக்கும். பொதுமக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதரர்களிடம் சாதகமான சூழல் அமையும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் உண்டாகும். வெளிநாட்டு பணிகளில் சாதகமான செய்திகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். யாருக்குன்னா இப்போ சீட்டு கிடைச்சிதுன்னா தைரியமாக சீட்டு வாங்கலாம். ஏன்னா மகர ராசி அன்பர்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 3. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள்லாம் வந்து போங்க, அதெல்லாம் கொஞ்சம் மகர ராசி அன்பர்கள் பார்த்துக்கொள்ளணும். கும்பராசி அன்பர்களே, அஞ்ஞான சிந்தனைகள் மேலோங்கும். எதிர்காலத்திற்கு தேவையான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் வேண்டும். உயரதிகாரிகளிடம் சாதகமற்ற நட்பு நிலை உண்டாகும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செல்லவும். கும்பராசி அன்பர்கள், இப்போ ஏற்கனவே வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அது மாதிரியான கிரக சூழல் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாகன பயணங்களில் மிகவும் அவசியம். அவசியம்னா தான் வாகனத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் போகணும். இல்லைனா தேவையற்ற சிறு சில விபத்துக்களை சந்திக்க நேரிடும். கும்பராசி அன்பர்கள், இப்போ யாராவது தேர்தலில் நிற்கணும், அந்த அரசியல்வாதிகள்லாம் இருந்தால் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது சாலச்சிறந்தது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 9. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும். மனக்கவலைகள் குறைந்து மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களால் ஆதரவு கிடைக்கும். திடீரென்று வெளிநாடு யோகம் அமையும். சும்மா சுற்றுலாவாவது போயிட்டு வருவீங்க மீனராசி அன்பர்கள். மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அமோகமான நாள். மீனராசி அன்பர்கள் தான் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியவர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.